ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், வாழைப்பழ அல்வா. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான். இந்த அல்வா வந்து நம்ம வெள்ளச்சக்கரைலாம் சேர்த்து செய்ய போகிறதில்ல, வெள்ளம் தான் சேர்த்து செய்ய போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து வெள்ளமும் ரொம்ப நிறையாலாம் சேர்க்காமல் கம்மியாக சேர்த்து அந்த வாழைப்பழத்தோட இனிப்பு இந்த வெள்ளம் லைட்டாக போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஞ்சு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த வாழைப்பழனாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் நல்ல பழமாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டு பாருங்கள், நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து அல்வாக்கு ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கும், அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்குறோம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம், கட்டி விழாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு கண்டிப்பாக 150 கிராம் அளவு வெள்ளம் தேவைப்படும். நான் லைட்டான இனிப்பு இருக்கணுன்றதுக்காக நான் 100 கிராம் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரையிறது வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி. இந்த மாதிரி வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைப்பழம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தீயை வந்து மிதமான தீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிரும். இப்போ இந்த வாழைப்பழத்தை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. நல்லா 5 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெள்ளம், அந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வெள்ளத்தில் வந்து குப்பை தூசிலாம் இருந்ததுன்னா வந்துடும், அதனால நம்ம வந்து இந்த வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடணும். அந்த வெள்ளத்தோடு இந்த வாழைப்பழம் நல்லா வேகிறது வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும். 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இந்த அல்வாவுக்கு மொத்தமாகவே 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும், ரொம்ப நெய் கூட இதுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளோர் மாவு, அந்த கலவையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளோர் மாவை நீங்கள் சேர்க்கும் போது சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க இது வந்து கட்டி ஆகும். நல்லது பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டு வரும். நல்லா கலந்து விடுங்க, பாருங்கள் நல்லா திக்காகுது. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூ பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு வாசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் அப்போ 1 ஸ்பூன் ஊற்றினேன், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றினேன். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஊற்றினேன். மொத்தத்தில் 3 ஸ்பூன் அளவு தான் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் அல்வா பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இது வந்து நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா நெய்யில் நெய் தடவி விட்டுட்டு அதில் மாற்றிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும், அதனால் நெய் தடவிட்டு ஊற்றி விட்டு நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நான் வந்து ஒரு ஃபாயில் தட்டு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த தட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக நல்லா பொடியாக நறுக்கி அதை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து வெளியே வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறதுக்கு வருது. அவ்வளோதாங்க நம்மளுடைய வாழைப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.